ஹலோ கேமர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுன். இது உங்கள் ரகுன் கேமர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான ஒரு எபிசோடை கொண்டு வந்திருக்கோம். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா, துரோகம் மூமெண்ட்ஸ். என்னடா பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கேருந்தோ கண்டென்ட் எடுக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் தான் எடுக்கிறேன். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துரோகம் மூமெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். சரி ஓகே, நீ ஃபன் பண்ணுறோம், தெரிக்க விட்றோம், வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஓகே கைஸ், எடுத்தோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் எலக்ட்ரிகல்ஸை பின்னு வச்சாச்சு, பின்னு வச்சு மாஸ் எலக்ட்ரிகல்ஸில் போச்சு நாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ் எலக்ட்ரிகல்ஸுக்கு இறங்கும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு போச்சு நாக்கு போகலாம் பார்த்தேன். மாஸ் எலக்ட்ரிகல்ஸுக்கு போகணுன்னு ஆசையாகிடுச்சு. சரி மாஸ் எலக்ட்ரிகல்ஸ் தான் அதிகமாக டின்னு கிடக்குமே, அதை வச்சு டங்குன்னு சாப்பிடுச்சிடுவோம். சாரி டின்னுங்கிறப்பங்க ஆயிரம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாஸ் எலக்ட்ரிகல்ஸை ஃபுல்லாக லூஸாக நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஆயுள் பேர் பக்கத்தை வச்சுருவோம். ஓகேங்களா, ஆயுள் பேர் பக்கத்தை வச்சுட்டு இனிமே வர வரைக்கும் காத்திருப்போம். ஒரு வழியாக லூட் எல்லாத்தையும் எடுத்தேன். நம்ம பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேக்கு, மெடிக்கெட்டு, மேகு எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே போட போகிறோம். கீழே போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இனிமே வர வரைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் பக்கத்தில் இருக்க டவருக்கு போயிடுவோம். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காந்தாச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இனிமே ஒரு வரைக்கும். அப்படியே நான் பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இனிமே அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாப்புல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், தலையை வருவான்னு பார்த்துருந்தேன். A few moments later. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தான், நான் எல்லாம் கவனித்தேன். சரி ஃபுல்லாக உள்ளே போதேன் பார்த்தா, உள்ளே போனால் சண்டை போட்டுருக்கானுங்க ரெண்டு பேர். ரெண்டு பேரில் மூணு பேர் நம்ம சண்டை போட்டுனானுங்க. அது இப்போ கொஞ்ச நேரம் அந்த வார் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ஜோன்னு அப்படியே சைலண்டாக ஆனதுதாங்க. ஒருத்தவங்க கூட நின்று பக்கத்தை வரவே இல்லைங்க, அதாங்க எனக்கு தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி ஓகே, அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போயிடுவாங்க. லா இந்த மேட்ச்சை லாஸ்ட் வரையும் நான் இருந்து பூயை அடிச்சு தாங்க மிச்சம், அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் வாங்க. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரி மேலே இறங்கியிருக்கு. ஃபேக்ட்ரி மேலே இறங்குவோம். சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க பார்த்தா. ஆ ரெண்டு பேரும் எனக்கு வந்து 100% குத்து விட்டாங்க. நல்ல வேலை நான் இந்த பக்கம் மிஸ் ஆகி வந்துட்டேன். சரி பையன் வந்து அடிச்சுட்டு பவுண்ட்ரியில் லூட் அடிச்சிருந்தாப்புல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பையன் வந்து கொஞ்சம் லூட் எடுத்துகிட்டு நம்மளை கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகி பார்ப்பில. உட்காந்து உட்காந்து இருந்துச்சேன், எங்கள் ஃப்ரெண்ட் ஆக மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு நினச்சி நான் பக்கத்தில் போனான். அதான் சுடாமல் அப்பாடி பக்கத்து ஏதோ உளுந்துச்சுங்க குத்து. அப்பா நம்மளுக்கு ஒரு வேலை ரூட்டு கிடச்சிச்சு, ஒரு வேலை ரூட்டை வச்சுட்டு ஃப்ரெண்டை பிடிக்கிற வேலையை பார்ப்போம், வாங்க போய் ஃப்ரெண்டை பிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து இங்கே சவுண்டு கிடச்சி எனிமி சவுண்டு. சரி அவங்க கூட ஃப்ரெண்டாகலாம் பார்த்து கீழே இறங்கி போனால் தலை வந்து நிற்கிறாப்புல. சரி ஓகே தலை ஃப்ரெண்ட் ஆகிடுதலை, அதுக்காக நான் வந்து கீழே இறங்கினேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்த்தார என்னன்னு தெரியல, பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துனா ரிட்டையர்ட் ஆகி சுற்றிருப்பாரு. சரி பக்கத்தில் இப்போ பார்த்துருவோம்னு சொல்லி நான் தைரியமாக போய் பார்த்தேன். தலைவன் பார்த்தா ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. இந்த காலத்தில் கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் ஆச்சு மழை வீது. அதுதான் தெரியுது தலைவன் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டாப்புல. சரி ஓகே அவருக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவோம், கூட வந்து எனிமி அடிக்கிற வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு அடிக்கலாம் போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து கரெக்டாக அங்கே போயிட்டேன். பார்த்தா கீழே வந்து லேண்ட்மேன் வச்சிருக்காரா. ஐயோ தெரிஞ்சு மாப்பிள்ளி. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து சுற்றி கோல் போட்டு நேரை போட்டு விட்றோம். நேரை போட்டு தலைவரை சாவடிக்க தான் இப்போ வேலை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தலைவரும் கூட சேர்ந்து நேர் போடுறாரு. ஒரு வேலையாக கொண்டாச்சு இவருக்கு, இதான் வேலை. சரி ஓகே கைஸ், ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சு. சரி வாங்க அடுத்த வீடியோ போவோம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெண்டு பிடிக்க போகிறதில்ல, ட்ராப் வைக்க போகிறோம். இருக்க லூட்டை எல்லாத்தையும் வலிச்சு நக்கிட்டு போய் ட்ராப் வைக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ இருக்க மிஷினு. ஓகே நம்ம இப்போ வந்து எல்லா லூட்டையும் எடுத்துப்போம், மே எனிமிக்காக ட்ராப் வைப்போம். இருங்க எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டே போவாங்க. டூ ஹவர்ஸ் லேட்டர். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப்பை செட் பண்ணிட்டேன். ட்ராப்பை ஃபுல்லாக வந்து மெடிக்கிட்டு ஓகே நம்ம கீழே ஏசி ஐட்டம் மட்டும் இருக்கட்டும், வெஸ்ட்டு இதெல்லாம் போட்டோம் கீழே, வெஸ்ட் ஹெல்மெட்டு பேக் பேக் கீழே கூட இருக்கட்டும். இப்போ வந்து லேண்ட்மைன் கரெக்டாக வைக்கணும், வச்சுருவோம் லேண்ட்மைன் வச்சுட்டு மேலே போய் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா,
A few moments later. நான் மேலே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், பார்த்தா எனிமி கண்ணுக்கு நேராக ஊர்றாரு. ஓகே வெயிட் பண்ணேன், சரி ஓகே போயிட்டு லூட் அடிச்சுட்டு வரட்டும், எப்படி நான் இங்கே வந்தாலும் அவனும் சொல்லி வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தான், வந்துட்டு லூட்டை பார்த்துட்டு எதுக்காக ரிட்டர்னி டவர் பக்கம் வந்தான்னு தெரில. டவர் மேலே ஏறி என்னை உடனே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக மேலே வந்தானு தெரில, அண்டை வைக்கிறதுக்கு சரி வரான் வந்தேன் பொறுமையாக கொல்லிக்கலாம் சொல்லி நானும் பொறுமையாக போய் டேமேஜ்லாம் கொடுத்தேன், நல்லா கொடுத்தேன். ஐயோ டேமேஜ் வந்து 17-9 அவர் சொல்லி எம்டிஎம் வச்சுருக்காரு. சரி ஓகே, அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா திறமைக்காரியாக தான் இருக்குது, எப்படி மேலே வருதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து நான் கீழே இறங்கி விட்டேன் தெரியாமல், அந்த ஒரு MP40 புல்லட் ஒன்று கிடக்குது, சரி எடுத்துருவோம் வந்தால் அழுத்தி பிடிச்சிடலாம் சொல்லி கீழே இறங்கி விட்டேன் தெரியாதனமா. அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா என்ன விட்டுட்டு மேலே ஏறுது. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் மேலே போய் கொலை பண்ணிடலான்னு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டு கொலை பண்ணிடுச்சு, நான் எல்லாம் டேமேஜ் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே புல்லட்டு படாது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஏறுவானுங்க மேலே. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன் ஒரு தூரம் வந்தா பார்த்தீங்களா. சரி ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் பார்த்தாச்சு, ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு, அவரும் ஹாய் அமௌண்ட்லாம் போட்டு தலைவர் வந்து நல்லா ஃப்ரெண்டாகிட்டாப்ல. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து அவர் தான் துரோகம் அமௌண்ட்டு போடுறதுக்கு காத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா லைட்டாக அந்த பக்கம் திரும்பினா இன்னொருத்தவங்க இருக்காங்க. அக்கா வணக்கம். சரி வாங்க, நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் துரோகம் அமௌண்ட்டை போட்டு விட்ருவேன், நீங்கள் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அக்காவை கீழே இருக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அப்படியே பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்களே செக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன், பார்த்தா கீழே வந்துச்சு தவறி, கீழே பார்த்தா இனிமேட்டு வந்துடுச்சு. சரி ஓகே, செத்த வரைக்கும் சந்தோஷம், நம்ம வந்து இவரை முதல்ல முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வந்து லூட் அடிச்சுட்டு தலைவர் கூட கொஞ்சம் சுத்துவோம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அப்படியே பாருங்கள் வீடியோவை, அதுக்கப்புறம் அவர் கூட துரோகம் அமௌண்ட்டு போடும்போது கரெக்டாக வீடியோ ஸ்டார்டிங் ஆகும், அப்போ பார்த்துக்கோங்க. டூ ஹவர்ஸ் லேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து எனிமிலாம் பார்த்தேன், பார்த்தா என்னையா இவன் ஓசி கீழே அடிக்கிறதுக்கு எனக்கு கூட சுத்துறான். அடுத்தாமா சித்தப்பா இல்லை என்ன எவ்வளோ, சரி பரவாயில்ல ஓசி கீழே அடிச்சு போனேண்ணா. இவருக்கு இப்போ துரோகம் அமௌண்ட்டு போடுவோம், இன்னும் அப்படியே கொஞ்சம் தான் ஆகும், கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு லூட் அடிச்சுட்டு கொஞ்சம் தான் அப்படியே ஓடும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கையில் அருவா மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு மண்டையில் கொட்டு வச்சு விட்ருவேன், அதுக்கப்புறம் தான் தலையை செத்து போயிடாரு. அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிப்பேன் எல்லா வீடியோவும், கொஞ்சம் டைம் அதிகமாகுது அதுக்காக தான் ஸ்பீட் பண்ணுவேன். அப்படியே பாருங்கள். இந்த இடத்துல கைஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நான் வந்து ஒரு மெடிக்கல் கீழே போகிறமே போடுவேன், ஒரு தெரியாமல் வந்து கை தவறி பட்டுருவோம் மேலே. அதுக்கப்புறம் வந்து கீழே கீழே உட்காந்து எழுந்திருப்பேன், அதுக்கப்புறம் தான் வந்து தலையில் ஏம் வச்சு அடிப்பேன், செத்துருவேன் தலைவர். சரி கைஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம், பாய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து இதுக்கப்புறம் ஸ்பெஷலான வீடியோஸ் ஸ்பெஷலான கண்டென்ட்ஸுமே வரும், ஒரு 3 நாள் அந்தமாரி கழிச்சு கழிச்சு தான் வரும். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்ஸு அது இது வாய்ஸ் சேஞ்சிங்கு வாய்ஸ் எது என்னமோ யூஸ் பண்ணி இதுக்கே டைம் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு இந்த எடிட்டிங்க்கு. நிறைய கிளிப்பு இருக்குங்க, இதுக்கே பார்த்தீங்கன்னா அதிகம் கிளிப்பும் வந்திருக்கும். இதுவே வந்து ஒரு 30-60 இல்லை கரெக்டாக ஒரு 3/4 இந்த வீடியோ போயிருக்கோம், நான் தான் கட் பண்ணி சுருக்கி மாற்றி மாற்றி ஏதோ எடிட்டிங் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு லைக் பண்ணிட்டு கூட ஷேர் பண்ணிடுங்க, அதான் உங்களுக்கு வேண்டிய ஒரே விஷயம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நல்ல ஒரு சின்ன கண்டென்ட்டு நிறையா கண்டென்ட்லாம் போடுறேன் உங்களுக்காக, கஷ்டப்பட்டு உட்காந்து கண்டென்ட்டுக்காக தம்ப்நெயில் ரெடி பண்ணி எடிட்டிங் பண்ணி எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ். நீங்கள் தான் கொடுக்கணும் நல்ல சப்போர்ட் நம்ம சேனலுக்கு, இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோஸுக்கு நீங்கள் கொடுக்க சப்போர்ட்னால தான் நம்ம வந்து க்ரோத் ஆகும் நம்ம சேனலு. சரி ஓகே கைஸ், இதை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு 3-4 நாள் கழித்து நிறையா வீடியோஸ் வரும், நீங்கள் கோச்சிக்காதீங்க. டெய்லி ஏன்டா வீடியோ போட மாட்டேன்னு எனக்கு சில இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுவோன்னு படிக்கிறது. சரி ஓகே கைஸ் இப்போ அந்த அதை பற்றினா பேச நேரம் இல்லை, இதோ இந்த வீடியோ முடிச்சுப்போம். சரி ஓகே கைஸ் பாய். மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆள். கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.